நண்பர்களே, டெய்லி வீடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நான் ரசித்த ஒரு நிகழ்வை வந்து உங்களுக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு முறை வந்து நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஸோ அங்கே வந்து ஒரு வெயிங் மிஷின் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும், சில பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிங் மிஷின் இருக்கும், நம்ம காயின் போட்டு வெயிட் பார்க்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு வெயிங் மிஷின் இருந்துச்சு. ஸோ அதில் முதலாவதாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, முதல்ல வந்து ஒரு சின்ன குழந்த அதில் வந்து நம்ம அம்மா எனக்கு வெயிட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூபா காயின் நான் அம்மாக்கிட்டருந்து வாங்கி போட்டு பார்த்துச்சு. வெயிட்டு வந்து 15 கிலோ அப்படின்னு சொல்லி, அம்மா என்னோடய வெயிட்டு 15 கிலோ அப்படி ஐயா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக போயிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு அழகு. அப்புறம் பார்த்திங்கன்னா, கொஞ்ச நேரத்தில் ஒரு இளம் பெண் வந்து அதே மாதிரி ஒரு ரூபா காயினை போட்டு வெயிட் பார்த்தாங்க. ஸோ வெயிட்டு வந்து பார்த்துட்டு, நான் வெயிட்டு வந்து இப்போது நார்மலாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு புன்னகை செய்துட்டு போனாங்க. ஸோ இந்த இளமை இன்னும் அழகு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா, ஒரு கர்ப்பிணி பெண் வந்து அதே மாதிரி ஒரு ரூபா காயினை போட்டு வெயிட்டு பார்த்தாங்க. பார்த்துட்டு பூரிப்பில் அவங்க வயிற்றையும் அப்படி தடவி பார்த்தாங்க. ஸோ அந்த தாய்மை அது வந்து ஒரு பேரழகு, அது அதுக்கு எதுவுமே ஈடாகாது. ஸோ அந்த மூணு நிகழ்வும் வந்து ரொம்பவே வந்து அதை கோர்த்து பார்த்தா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து ரசிக்க பழகுங்க. ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நன்றி. ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.